இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இன்று இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் விசாகன் வெளியிட்டார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தம் 2023 ஆண்டிற்கான திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வியாழக்கிழமை இறுதி வாக்காளர் பட்டியலை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் விசாகன் வெளியிட்டார். மாவட்ட ஆட்சியர் விசாகன் கூறும்போது, திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 2,56,038 வாக்காளர்களும், ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 2,92,925 வாக்காளர்களும், பழனி சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 2,76,679 வாக்காளர்களும், ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 238,434 வாக்காளர்களும், நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 249,705 வாக்காளர்களும், நத்தம் சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 284,816 வாக்காளர்களும் மற்றும் வேடஞ்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 266,295 வாக்காளர்களும் உள்ளனர். திண்டுக்கல் மாவட்ட 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் மொத்தம் 916,285 பேர் ஆண் வாக்காளர்களும், 968,393 பெண் வாக்காளர்களும், இருதர் 214 பேர் உள்ளனர். மொத்தம் 1,84,892 பேர் வாக்காளர்கள் உள்ளனர். இன்று வெளியிடப்படும் இறுதி வாக்காளர் பட்டியல் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 1,205 நிர்மாணிக்கப்பட்ட வாக்குச்சாவடி மையங்கள், மாவட்ட தேர்தல் அலுவலர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வாக்காளர் பதிவு அலுவலர், வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகங்கள் மற்றும் உதவி வாக்காளர் பதிவு அலுவலர், வட்டாட்சியர் அலுவலகங்கள் ஆகியவற்றில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படும் என்று கூறினார்.